ஹாய், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போகிறது பச்சைப்பட்டாணி பால் குருமா. எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு, பச்சைப்பட்டாணி ஒரு கப் எடுத்துக்கோங்க, ஒரு வெங்காயம், அரை மூடி தேங்காய், பச்சை மிளகாய் ஆறு, கொஞ்சம் உப்பு. அதுக்கு அரைக்கிறதுக்கு வந்துட்டு முந்திரி பருப்பு 2 ஏலக்காய், 2 கிராம்பு பட்டை கொஞ்சோண்டு, இஞ்சி வெள்ளைப்பூடு, ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பச்சைப்பட்டாணியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு 1/4 கிலோ பச்சைப்பட்டாணி. இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு வெண்ணெய் எடுத்துக்கோங்க, 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க, 2 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, 4-5 முந்திரி பருப்பு, 4 பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் சீரகம், சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும், சும்மா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ். இது ஆறுனதும் மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு தேங்காய் வந்துட்டு அதையும் மிக்சியில் போட்டு பால் எடுக்கணுன்னா கூட நீங்கள் பால் எடுத்துக்கோங்க, இல்லை அப்படியே கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாவையும் அதே மாதிரி சேர்த்தே அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஆறிடுச்சு, இந்த மசாலா வந்துட்டு. இப்போ 1/2 மூடி தேங்காய், பச்சை மிளகாய் வந்துட்டு நான் 6 போடுறேன். உங்களுக்கு காரம் நல்லா தேவைன்னா இன்னும் 2 கூட நீங்க சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு, இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கோங்க. இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை இதில் போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்துட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சுச்சு. இப்போ இதோட சேர்த்து பட்டாணி வேக வச்சு வச்சிருக்கிறோம், அதை போட்டுக்கோங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் பால், ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சிச்சு. ஈஸியான ரெசிபி தான், ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பச்சைப்பட்டாணி பால் குருமா ரெடி ஆயிருச்சு. இதை வந்து சப்பாத்தியோடையோ இல்லை பூரியோடையோ நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.